துலாம் ராசி துலாம் ராசி இல்லை துலாம் லக்னம் தராசு எடை சமம் எல்லாமே பேலன்ஸாக இருக்கணும் உங்களுக்கு லக்கு என்னான்ஸ் சொன்னால் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறது முதல்ல நீங்கள் செய்ய வேண்டியது மாதம் மாதம் உங்கள் ஜென்ம நட்சத்திரம் என்றைக்கு வருதோ அன்றைக்கி போய்ட்டு உங்கள் இடைக்கேடையே எதாவது தானம் கொடுக்க பழகுங்க சூப்பராக இருக்கும் லைஃப் உங்களுக்கு இப்போ லக் நம்பர்ஸ் என்ன அப்படின்னு நம்ம பார்ப்போம் சிக்ஸ் நம்பர் சிக்ஸ் யூ சூஸ் நம்பர் சிக்ஸ் உங்கள் மொபைல் நம்பர் வீடு ஆஃபீஸ் வெஹிக்கிள் நம்பர் எல்லாமே நம்பர் சிக்ஸாக இருந்தால் ரொம்ப லக்கு நீங்கள் சும்மா ஒரு ட்ரெஸ் போட்டீங்கால கூட நம்பர் சிக்ஸ் வந்தால் ரொம்ப லக்கு இருக்குது துலாம் ஆல்வேஸ் ஃபாலோ நம்பர் சிக்ஸ் செகண்ட் ஆப்ஷன் வேணும் நம்பர் ஃபைவ் ஃபைவ் வந்து உங்களுக்கு செகண்ட் ஆப்ஷன் இது இல்லைனா அது எதுக்கானாலும் நீங்கள் பயன்படுத்தலாம் தேர்ட் ஆப்ஷன் வேணும் நம்பர் ஒன் மூணாவது ஆப்ஷன் நம்பர் ஒன் எஸ் யூ கேன் கோ ஃபார் நம்பர் ஒன் சில சமயத்தில் இது நம்பர் எயிட் எயிட் யாருக்கும் மேட்ச் ஆகாது துலாமுக்கு சம்டைம்ஸ் எயிட் மேட்ச் ஆகிடும் ஸோ எயிட் ஒரு நீங்கள் அது ரிஸ்க் எடுக்க வேணா ட்ரையலில் பார்க்கலாம் ஏன்னா எல்லாருக்கும் மேட்ச் ஆகாது சில பேருக்கு மேட்ச் ஆகுது ஸோ துலாமை பொறுத்த வரைக்கும் நம்பர் ஃபோர் ஆல்சோ கேன் நம்பர் ஃபோர் ஆல்சோ சம்டைம்ஸ் கிளிக் பண்ணும் அதுவும் நீங்கள் முயற்சி பண்ணி பார்க்கலாம் இதெல்லாம் வந்து நம்பர்ஸில் கலர்ஸ் துலாம்னு வந்துட்டாலே ஃபஸ்ட்டு லைட் கலர்ஸில் ப்ரிஃபர் பண்ணுங்கள் இப்போ மென் அப்படின்னு எடுத்துப்போம் துலாமுக்கு நான் ரெண்டாக கொடுத்துட்றேன் எனக்கு நிறைய ஆப்ஷன் இருக்குது ஒயிட் ஸ்கை ப்ளூ இதெல்லாம் மென் ஸ்கை ப்ளூ கிரீன் மெரூன் ஃபைனலாக ஒரு ஆப்ஷன் அப்படின்னாக்கா மஸ்டர்ட் கலர் இதெல்லாம் வந்து துலாமுக்கு நீங்கள் வந்து யூஸ் பண்ணக்கூடிய கலர்ஸ் சப்போஸ் ஃபீமேல் விமென் அதே ஒயிட் ஸ்கை ப்ளூ பிங்க் மஜந்தா வைலட் இந்த மாதிரி கலர் ஷேட்லாம் உங்களுக்கு ரொம்ப ஃபேவராக இருக்கும் துலாமை பொறுத்த வரைக்கும் சம்டைம்ஸ் பிளாக் ஆல்சோ கேன் ஃபுல் பிளாக் இல்லைனா பிளாக் அண்ட் ஒயிட் காம்பினேஷன் பிளாக் அண்ட் ஒயிட் காம்பினேஷன் வந்து எக்ஸலண்ட்டாக பலர்ந்துடும் துலாமுக்கு அது வந்து போத் மேன் அண்ட் விமன் பண்ணலாம் நல்ல ரிசல்ட்ஸ் கலர்ஸில் கலர்ஸில் வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்குறது அடுத்தது முடிஞ்சால் வந்து வெள்ளிக்கிழமை மட்டும் ஒயிட் ட்ரை பண்ணி பாருங்கள் டாப் பாட்டம் வந்து பிளாக் இருந்தால் பரவாயில்ல ஒயிட் வந்து டாப்பில் இருந்துதுன்னா அவங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ கலர்ஸ் பார்த்தோம் நம்பர்ஸ் பார்த்தோம் இல்லையா டேரக்ஷன் ஆல்வேஸ் துலாம் வந்து சூஸ் ஈஸ்ட் கிழக்கு தான் வந்து தி பெஸ்ட்டு சுக்ரனுடைய ஆதிக்கம் ஈஸ்ட் தான் வந்து தி பெஸ்ட்டு அதுதான் உங்களுக்கு வந்து ஐஸ்வர்யம் அதுதான் ப்ராஸ்பரிட்டி அதுதான் லக் உங்களுக்கு வந்து நல்ல வெல்த் வேணும் லைஃப் ஃபுல்லாக வெல்த் ஹெல்த் நாலேஜ் விஸ்ஸம் எல்லாமே ஈஸ்ட் ஃபேஸிங் தான் தி பெஸ்ட்டு ட்ரை அது ஃபாலோ பண்ணி பாருங்கள் வீடு வந்து வேறு டேரக்ஷனில் இருக்குது ஈஸ்ட்டு சூப்பராக கொடுக்கும் அட்லீஸ்ட் உங்கள் ரூம் ஈஸ்ட்டில் இருக்கா அட்லீஸ்ட் நீங்கள் ஃபேஸ் பண்ணுற டேரக்ஷனாவது ஈஸ்ட்டு ஃபேஸ் பண்ணியிருக்கீங்களா குறைஞ்சபட்சம் ஆஃபீஸ் வந்து நார்த் ஃபேஸிங் நான் போய் ஆஃபீஸை மாற்ற முடியாது குறைஞ்சபட்சம் உங்கள் ஃபேஸிங் நீங்கள் உட்காந்து ஒர்க் பண்ணுறது ஈஸ்ட் நல்லா இருக்குது அதுக்கடுத்தது ஃபினான்ஷியலாக நல்ல கெயின் வேணும் பயங்கரமான எனக்கு பணம் வேணும் நான் பெரிய ஷாட் ஆகணும் வசதியாகணும் லக் வேணும் லாட்ரிலாம் அடிக்கணும் என்ன பண்ணுறது உங்களுடைய ஃபினான்ஷியல் பிளான்ட் வந்து செவ்வாய் அதுவும் விருச்சிகத்தில் வர செவ்வாய் அந்த பக்கம் கெரியர் பிளான்ட்டு சந்திரன் ரெண்டுமே வந்து ஜல ஜல வீடுகள் சொல்கிறோம் ஆச்சா அடுத்து அங்கே சந்திரன் இங்கே செவ்வாய் இங்கே செவ்வாய் வந்து அங்கே கடகத்தில் நீச்சமடையும் சந்திரன் விருச்சியத்தில் நீச்சமடையும் நல்ல கான்செப்ட் நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் அப்போ என்ன செஞ்சால் உங்களுக்கு கரியர் அண்ட் இன்கம் வந்து சூப்பர் டூப்பர் ஹிட்டு கொடுக்கும் அந்த லாஜிக்கை நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாலே லைஃப் சூப்பராக இருக்கும் செவ்வாய்க்கு அகல பாதாளத்தில் அப்படின்னா நினைத்தால் நொடிந்த மக்கள் ரொம்பவும் கஷ்டத்தில் இருக்கக்கூடிய ரொம்பவும் நொடிந்து போன வாழ்வாதாரத்துக்கே வழி இல்லாத மக்களுக்கு நீங்கள் செய்யக்கூடிய கரம் அதாவது நீங்கள் உங்கள் அன்பு கொண்டு செய்யக்கூடிய தானங்கள் உதவிகள் தான் செவ்வாயை பலப்படுத்தி மேலே கொண்டு வரும் அதே மாதிரி சந்திரன் அங்கே இருக்குது இல்லையா அன்னதானம் அன்னதானம் சுகி பவான்ற மாதிரி அன்னதானம் உங்களுக்கு எப்போவுமே செய்ய செய்ய சுபமான பலன்களை வந்து மேலோங்கி கொடுக்கும் இது ரெண்டு தான் நீங்கள் யாருக்கு செய்யணும் என்ன செய்யணும் அன்னதானம் பண்ணணும் அதுவும் நலிந்த நொடிந்த ரொம்ப மோசமான நிலையில் உள்ள மக்களுக்கு செய்யக்கூடிய உதவிகள் துலாமை பொறுத்த வரைக்கும் அந்த தர்மம் தான் வந்து உங்களை காப்பாற்றும் உங்களுக்கு வந்து நல்ல பலன்களையும் கொடுக்கும் இதை நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள் சூப்பர் ரிசல்ட் கிடைக்கும் சரி எனக்கு வந்து கரியரில் வந்து இன்னும் நல்லா இருக்கணும் வேறு ஏதாவது என்ஹான்சிங் டூல்ஸ் இருக்கா ஆல்வேஸ் துலாங் யூஸ் பண்ணக்கூடிய ஜெம்ஸ்டோனில் டைமண்ட் ஒயிட் சஃபேர் ரிங் ஃபிங்கரில் பேள் பேர் வந்து நீங்கள் ஸ்மால் ஃபிங்கரில் யூஸ் பண்ணலாம் பேர் இது வந்து உங்களுக்கு வந்து என்ஹான்சிங் டூல்ஸ் எமரால்டு ஒரு பெண்டன்ட்டாக எமரால்டு யூஸ் பண்ணலாம் எக்ஸலெண்ட்டாக பலன் கொடுக்கும் எமரால்டு இதெல்லாம் உங்களுக்கு வந்து ஒண்டர்ஃபுல் ரிசல்ட்ஸ் கொடுக்கக்கூடிய ஜெம்ஸ்டோன்ஸ் யூ கேன் ட்ரை திஸ் நெகட்டிவை டோட்டலாக அவாய்ட் பண்ணணும் எனக்கு எந்த கஷ்டமும் வரக்கூடாது வாழ்க்கை நான் என்ன பண்ணணும் நான் சொன்ன மாதிரி வருடத்துக்கு ஒரு முறையாவது உங்கள் ஜென்ம நட்சத்திரம் அன்னைக்கு துலாபாரத்தில் உங்கள் வெயிட் என்னவோ அந்த வெயிட்டுக்கு சமமாக டொனேட் தானம் பண்ணுங்கள் இது வந்து உங்களுக்கு என்ன வேணால் தானம் பண்ணுங்கள் சூப்பராக ரிசல்ட் கொடுக்கும் குறிப்பாக சுக்ரன்னா ஐஸ்வர்யம் இல்லைன்னா பணம் சொல்கிறோம் பணத்தை கூட தானம் பண்ணலாம் உங்கள் வெயிட்டுக்கு நிற்கிறான் சரியா பேர் காயின்ஸ்லாம் சேர்த்து வச்சு தானம் பண்ணுவாங்க அந்த மாதிரிலாம் பண்ணுங்கள் புவர் பீப்புளுக்கு பண்ணுங்கள் வெரி 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 குட் ரிசல்ட்ஸ் உங்களுக்கு கிடைக்கும் சரி ஒர்ஷிப் பண்ணுறதுல துலாம் எப்படி பண்ணலாம் எப்படி நான் வந்து பிரார்த்தனை பண்ணால் எனக்கு பளிக்கும் நான் செய்யக்கூடிய பிரார்த்தனையில் எது சிறந்த பிரார்த்தனையாக இருக்கும் காற்றின் மூலியமாக நீங்கள் செய்யக்கூடிய பிரார்த்தனை பழிதன் ஏற்படும் காற்றின் மூலியமானால் சில பேர் அகர்பத்தி சில பேர் சாம்பிராணி சில பேர் ஹோமம் வளர்க்குறாங்க யாகம் பண்ணுறாங்க அந்த புகையின் வழியாக ஸோ உங்களுக்கு வந்து காற்றில் அப்படியே மிதக்கக்கூடிய ஒரு பொருள் பூஜை அறையில் இருக்கக்கூடிய என்னென்னு பார்த்தீங்கன்னா ஊதுபத்தி தான் இருக்கும் சாம்பிராணி இருக்கும் கற்பூரம் கற்பூரத்துலேருந்து வரக்கூடிய புகை இந்த மாதிரியான ஒரு புகையின் வழியாக நீங்கள் செய்யக்கூடிய பிரார்த்தனை உங்களுக்கு வேண்டும் மரன்களை வாரி வழங்கும் உங்களுக்கு முன்னேற்றங்களும் அதிர்ஷ்டங்களும் நிலையாக இருக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள் இப்போ நீங்கள் பார்த்தது ஒரு ராசி அல்லது அந்த லக்னத்தை அதுக்கு நான் ஒரு டோட்டல் பேக்கேஜ் தான் கொடுத்துருக்கேன் உடனே நீங்கள் ஒரு கொஷின் பண்ணலாம் நான் பிறந்தது அஞ்சாம் நம்பர் நான் மேஷம் எனக்கு இது மேட்ச் ஆகுமா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் சி இது வந்து ஒரு ஹாரஸ்கோப்பை பேஸ் பண்ண ஒரு செட் இது தான் நான் கொடுத்துருக்கேன் இதே தவிர நீங்கள் நியூமினாலஜியை சில சமயத்தில் கம்பேர் பண்ணிக்கலாம் பட் ஓவராலால் இது கொடுத்த எல்லாமே உங்களுக்கு மேட்ச் ஆகும் அது மட்டும் இல்லாமல் ஒரு சிலருக்கு இப்போ வந்து ஒருத்தருக்கு எல்லோ ரெக்கமெண்ட் பண்ணுறோம் இல்லை ஒரு ஒரு சில ராசிக்கு நம்ம வந்து டைமண்ட் ரெக்கமெண்ட் பண்ணுறோம்னாலும் கூட அந்த பிளானெட் வந்து உங்கள் ஹாரஸ்கோப்பில் ஸ்ட்ராங்காக இருக்கான்னு நீங்கள் பார்த்துக்கணும் இதுக்கு தான் லேர்ன் ஆஸ்ட்ராலோ உங்களுக்கு வந்து உங்கள் சுய ஜாதகத்தை வெரிஃபை பண்ணிக்கங்கன்னு சொல்கிறேன் ஸோ உங்களுடைய சுய ஜாதகத்தில் அந்த பிளானட் வந்து ஸ்ட்ராங்காக இருந்ததுன்னா அதை லெக் லைனான்ஸ் பண்ணி கண்டிப்பாக தசா தசாபுத்தி என்னன்றதை பார்த்தோம் நீங்கள் வந்து சாய்ஸ் எடுத்துக்கணும் இதை நீங்கள் ரொம்ப கூர்ந்து கவனிச்சிக்கிட்டா ரொம்ப நல்லது அப்படின்னு நான் சொல்கிறேன் இது ரொம்ப முக்கியமான விஷயம் ஸோ உங்களுடைய இண்டிவிஜுவல் ஹாரோஸ்கோப் அதோட வெரிஃபை பண்ணிவிட்டு அது லக்னம் ராசி சில பேருக்கு வந்து வேறு வேறு இருக்கும் ரெண்டுத்துக்கு உண்டான பலனை நீங்கள் கம்பைன் பண்ணிக்கலாம் லக்னம் ராசி உண்டான பலனை கம்பைன் பண்ணிக்கலாம் இதில் லக்னம் தான் ரொம்ப முக்கியம் ராசிக்குது உங்களுடைய எக்ஸிக்யூஷன் வேறு அணிகளை சேர்ந்து சில பேர் இருக்கும் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ரிஷபராசி தனுஷ லக்னம் வருவாங்க ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா மகர ராசி சிம்ம லக்னத்தை இருப்பாங்க அப்படி இருக்கும்போது லக்னத்துக்கு ப்ரயாரிட்டி கொடுங்க அதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டால் போதும் நீங்கள் அதை ப்ராக்டிக்கலாகவே ஒன்று ரெண்டு இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படியே புரிஞ்சுலாம் ஒருவேளை ஜெமாலஜியில் மட்டும் ஸ்டோனில் மட்டும் எனக்கு வந்து சஜஷன் வேணும் நான் எந்த ஸ்டோன் போகிறதுன்னு எனக்கு தெரியல சஜஷன் வேணும் எனக்கு ஒரு ஃப்ரீ சஜஷன் ஒன்லி ஃபார் ஜெமாலஜி வேணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் டிஸ்ப்ளேல தெரியிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி உங்கள் ஹாரோஸ்கோப்பை ஷேர் பண்ணி என்ன ஜெம்ஸ்டோன் போடலாம் நீங்கள் எங்களை கேட்டு தெரிந்துக்கலாம் அஸ் அ ஃப்ரீ சர்வீஸ் ஒன்லி ஃபார் ஜெமாலஜி அடுத்தது உங்களுடைய ஹாரஸ்கோப்பில் உள்ள தசா புக்கையும் நீங்கள் எடுத்து அதுக்குண்டான ஜெம்ஸ்டோன் அல்லது அதுக்குண்டான ரெமடிஸையும் ஃபாலோ பண்ணிங்கன்னால் இன்னும் எக்ஸலெண்ட்டாக உங்களுக்கு லக் வந்து என்ஹான்ஸ் பண்ணி கொடுத்துரும் ப்ளஸ் உங்கள் பேர்த்ஷாட்டில் உள்ள ஃபேவரபிள் பிளானட்ஸை நல்லா கூர்ந்து கவனிச்சிட்டிங்கன்னா ரொம்ப ஈஸியாக நீங்களே உங்களை வந்து மெருகேற்றிக்கலாம் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் அவங்களுக்கும் ஏதாவது வகையில் பயன்படுத்தட்டோம் உங்கள் நண்பர்கள் உங்கள் உறவினர்கள் எல்லாருக்கும் பயன்படுத்தட்டோம் ப்ளஸ் சப்ஸ்கிரைப் பண்ண அனைத்து நல் உள்ளங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த வணக்கம் ப்ளஸ் என்னுடைய வாழ்த்துக்கள் பாய் ஃப்ரம் ஷங்கர் நாராயண்